நடத்த சேர்மன் மாணிக்க வாசக பள்ளி தலைமை ஆசிரியர் எம் சக சார்பாய்வாளர்கள் தலைமை காவலர் காவலர் மாணவ மாணவியர் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன், வணங்குகிறேன். முதலாவதாக தேவகோட்டை உட்கோட்டை காவல் சரகம் இந்த போக்குவரத்து விழா வார விழாவை பள்ளியின் மூலமாக, அதாவது நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி கல்லூரிகளின் வாயிலாக போக்குவரத்து விதிமுறைகளை மாணவர்களிடமிருந்து அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை உயர் அதிகாரிகள் கூறியதன் பெயரில் இந்த கடந்த 4 நாட்களாக ஒவ்வொரு பள்ளிகளிலும் உயர்நிலை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சென்று இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். இந்த போக்குவரத்து விதிமுறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சாலையில் முதல்லலாம் அந்த காலத்தில் வீட்டில் ஒரே ஒரு சைக்கிள் இருக்கும், அந்த சைக்கிள் இருக்கிறதே அவங்க வசதியான குடும்பம். ரெண்டாவது ஒரு டூவீலர் வச்சுருப்பாங்க, அவங்க வந்து கொஞ்சம் வசதியான குடும்பம். இப்போ தான் ஓடிக்கிட்டு இருந்த காலகட்டங்களில் இப்போ நாளுக்கு நாள் அதிகரித்து ஜனப்பெருக்கம் ஜனத்தொகை வந்து அதிகமாக இருக்க காரணத்தினால இப்போ வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் டூவீலர் மூணு ஒரு ஃபோர் வீலர் கார் அது மஸ்ட் ஆகிப்போகுது. எல்லா வீட்லேயுமே டூவீலர் இருக்குது, கார் இருக்குது. அந்த டூவீலரில் பார்த்தீங்கன்னாக்க உங்களோட அண்ணன் அக்கா அம்மா அப்பா தாத்தா இவங்கெல்லாம் டூவீலரில் போகிறாங்க. இப்போ இந்த டூவீலரில் போகிறப்ப நீங்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா தலைக்கவசம் அணிஞ்சிட்டு போங்கன்னு சொல்லணும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து காவல்துறையில் அதிகாரிகளோ போலீஸாரோ நீங்கள் தலைக்கவசம் அணிஞ்சிட்டு போங்கன்னு சொல்லியிருக்க முடியாது, அப்படி சொல்லவும் நாங்கள் ரெடி. நீங்கள் குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுடைய அண்ணன் அக்கா அம்மா அப்பா தாத்தா அப்படியில் நீங்கள் அந்த தலைக்கவசத்தை எடுத்துக்கொண்டு அவங்க கையில் கொடுத்து தலைக்கவசம் அணிஞ்சுக்கோங்கன்னா அவங்க சந்தோஷமாக அணிஞ்சுப்பாங்க. அவங்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா? சொல்லுங்கள், மாட்டேன்னு சொல்லுவாங்களா? நீங்கள் கொடுக்கையில் மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க அணிஞ்சிட்டு போவாங்க. தலைக்கவசம்ன்றது இப்போ காலகட்டத்தில் உயிர் கவசம். தலைக்கவசம் நம்ம போட்டுட்டு வாகனத்தில் போனோம் அப்படின்னா நம்ம தவறி கீழே விழுகிறோம் அப்படிங்கிற கை காலில் சிறு உராய்வு காயங்கள் பட்டால் மருந்து போட்டு அதை சரி பண்ணிக்கலாம். தலையில் அடிபட்டுருக்குன்னா வச்சுக்கல உயிரிழக்க நேரம். தலை தான் நமக்கு எல்லா காரியத்திலையும் செயல்பாட்டுக்கு முக்கியமான அங்கம் வகிக்கிற இந்த தலையகப்பட்டதை நம்ம பாதுகாக்கணும். அப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து தலைக்கவசம் கட்டாயம் போட்டு தான் நம்ம போகணும். அந்த தலைக்கவசம் போட்டுட்டு நம்ம போனோம்னா தலையில் அடிபடுறது வந்து ஒரு சிறு காயம் படும், அதை மருந்து போட்டு சரி பண்ணிக்கலாம். தலைக்கவசம் அணியாமல் போய் அதிகமான